இந்த வீடியோல நாம K-map simplifications பத்தி பார்க்க போறோம். இது ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். product of sum, sum of product னு ரெண்டு டைப் இருக்கு. ரெண்டுமே இந்த வீடியோல பார்க்கறோம். ஹலோ எவரிவன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது knowledge zone channel. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா subscribe பட்டனை click பண்ணுங்க. bell பட்டனை click பண்ணீங்க upcoming videos ஓட notifications வரும். நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Draw the K map for f of a comma b comma c comma d equal to sigma 1 3 4 5 6 7 12 13 அப்படிங்கிற क्वेश्चन இருக்கு. இப்போ நாம இந்த வேல்யூஸ்க்கு K map வரைய போறோம், கர்ன் ஆஃப் மேப் வரைய போறோம். சோ a b c d அப்படிங்கிறது இங்க நமக்கு இன்புட் வேரியபிள்ஸ். இது வந்து 4 வேரியபிள் K map. ஏபிங்கிறது நம்ம வெர்டிகலாகவும் சிடிங்கிறது ஹாரிசான்டலாகவும் எடுக்க போறோம். சிக்மா அப்படிங்கிறது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதில் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா மென் டேர்ம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ சிக்மானா சம் ஆஃப் ப்ராடக்ட், மென் டேர்ம்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே கே மேப் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏபிங்கிறதோடைய வெர்டிக்கல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் பி டேஷ், ஏ டேஷ் பி, ஏபி, ஏபி டேஷ் அப்படின்னு 4 வேல்யூஸ் கொடுக்குறோம். அடுத்தது வந்து காலமுடைய லேபிள் எப்படி கொடுக்குறோன்னா சிடின்னு இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டு இன்புட் சி டேஷ் டி டேஷ், சி டேஷ் டி, அடுத்த காலம் சிடி, அதுக்கு அடுத்த காலம் சி டி டேஷ். ஸோ இதோட வேல்யூஸ் நம்ம வந்து கிரே கோட் மூலயமா ஃபில் பண்ணுவோம். அதாவது ஒரு ஒரு செல்லும் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிட் மட்டும்தான் வேரி ஆகணும், ரெண்டு டிஜிட் வேரி ஆகக்கூடாது. ஸோ இப்போது சி டேஷ் டிக்கு அப்புறம் சி டி டேஷ்னு வரக்கூடாது. ஏன்னா சி டேஷும் சியாக மாறும், டியும் டி டேஷாக மாறும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சி டேஷ் டிங்கிறதுக்கு அடுத்த காலம் சிடி அப்படின்னு எடுக்கிறோம். அதில் டிங்கிறது கான்ஸ்டன்ட், சி மட்டும் சி டேஷ்லேருந்து சி வரைக்கும் மாறும். ஓகே, இப்போ நாம இந்த கேமேஃபில் வந்து சிக்மா சம ப்ராடக்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 3 4 5, அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் நான் சின்னதாக நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குது, மென் டேர்ம்ஸோடைய நம்பர் எம் நாட், எம் ஒன், அடுத்தது 3, அப்புறம் 2, 4 5 7 6, அப்புறம் லாஸ்ட் ரோவில் வந்து உங்களுக்கு 8 9 10 11 அப்படி வரும். அதாவது 10 11னா 10 லாஸ்ட்டாகவும், அதுக்கு முன்னாடி 11, நெக்ஸ்ட்டு 12 13 15 14. ஸோ இது வந்து தேர்ட் ரோவாக ஃப்ரேம் ஆகும். இப்படி தான் வந்து கார்ன் ஆஃப் மேப்பில் மென் டேர்ம்ஸ் வந்து டிசைன் பண்ணணும். ஓகே, 0 1 3 2 4 5 7 6 12 13 15 14 8 9 11 10. ஓகே, இப்படி நம்ம ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஒன்னாக ரெப்ரசன்ட் பண்ணணும். அதோடைய வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம ஒன்றுங்கிற வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் வந்து 1 அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்களே, அது மென் டேர்முடைய 1 வேல்யூ, எம் 1 அப்படிங்கிற பாக்ஸ், அதாவது ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் பாக்ஸ், அந்த பாக்ஸில் நம்ம 1ங்கிற நம்பரை எடுத்துகிறோம். அடுத்தது 3, நீங்கள் 1 அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். அடுத்தது 4 வந்து நமக்கு செகண்ட் ரோடே ஃபஸ்ட் பாக்ஸ் வந்து 4, அங்கே நான் ஒன்றுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 5, அடுத்த பாக்ஸ் 5, 6ங்கிறது செகண்ட் ரோவில் லாஸ்ட் பாக்ஸ், அங்கே ஒரு 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 7, செகண்ட் ரோவில் தேர்ட் பாக்ஸ் வந்து 7, ஸோ அங்கே ஒரு 1 ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அடுத்தது 12 வந்து தேர்ட் ரோ, அதாவது ஏபிங்கிற ரோவில் ஃபஸ்ட் பாக்ஸ் வந்து 12, அங்கே ஒரு 1. அடுத்தது 13 வந்து தேர்ட் ரோவில் செகண்ட் பாக்ஸ், செகண்ட் செல்லில் வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன். மீதி ரிமைனிங் பிளேசஸ் எல்லாமே நான் 0 அப்படின்னு கொடுத்துட்றேன் வேல்யூஸை. இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி எப்படியெல்லாம் நம்பர்ஸை கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் கே மேப்புக்கு, 2 வேரியபிள் 3 வேரியபிள்ஸ், அதில் வந்து குரூப்பிங்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது 4 நம்பர்ஸை நம்ம கம்பைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம குவாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 4 ஒன்ஸ் கண்டினியூஸாக ஒன்ஸ் இருந்து தான் அதை நீங்கள் குரூப் பண்ணலாம். ஹரிசாண்டலாகவோ வெர்டிக்கலாக இருக்கிற நம்பர்ஸை நம்ம குரூப் பண்ணலாம், நீங்கள் டயக்னலாக குரூப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது இங்கே வந்து 1 3 5 7 ஒரு குரூப் பண்ணுங்கள். அடுத்தது ஹரிசாண்டலாக 4 பாக்ஸஸ் ஹரிசாண்டலாக வருது, 4 5 7 6, அது ஒரு குரூப் பண்ணுங்கள், அது ஒரு குவாடு. நெக்ஸ்ட்டு குவாட் வந்து 4 5 12 13. ஸோ இந்த ப்ரோக்ராமை, இந்த கான்செப்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம 3 குவாட் யூஸ் பண்ணுறோம். அந்த குவாடை இப்போ வந்து நான் தனியாக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்.
So quad 1 எடுத்தீங்க நா 1 3 5 7 எல்லாமே plus symbol போட்டு எழுதிருங்க m1 plus m3 plus m5 plus m7 So quad 1 வந்து 1 3 5 7 இப்ப டயகிராம்ல பாத்தீங்க நா 1 3 5 7 இந்த நால் பாக்ஸஸ் வந்து quad 1 இந்த quad 1ல நான் கம்பைன் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் எப்படி சிம்பிளிஃபை ஆகும் அப்படினு பார்த்தா இதுடைய ரோ காலம் லேபிள் ரெண்டையுமே செக் பண்ணுங்க அதுல வந்து எந்த வேல்யூ வந்து அன்சேஞ்சடா இருக்கு வேரியிங் குவாண்டிட்டியா இல்லையோ அது வந்து நமக்கு ஆன்சர்ல வரணும் வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த வேரியபிளை நீங்க ரிமூவ் பண்ணிடணும் ஓகே சோ இப்போ வந்து இந்த நாலு பாக்ஸஸ்க்கு a'b' அப்படினு இந்த வெர்டிகல்ல பாக்கும்போது நமக்கு கிடைக்குது அதுல a' எடுத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டா இருக்கு b'ங்கிறது b அப்படினு மாறுது சோ b'ங்கற வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் சோ இங்க வந்து நமக்கு a' கிடைக்கும் அடுத்து அதோட டாப் போஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா c' d cd' இதுல c' உம் c உம் மாறுது d வந்து ஃபிக்ஸடா இருக்கு சோ இங்க வந்து நமக்கு d'ங்கறத எடுக்கறேன் இந்த சைடுல வந்து a' எடுக்கறேன் சோ இந்த குவாடோடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு a'd இப்போ நம்ம செக் பண்ணலாம் சரியா ஃபர்ஸ்ட் குவாட் வந்து 1 3 5 7 ஐ கம்பைன் பண்ணும்போது a'd'ங்கிறது கிடைக்குது நெக்ஸ்ட் அடுத்த குவாட் என்னன்னா 4 5 6 7 சோ 4 5 6 7 அப்படிங்கிறதுல 4 5 6 7 இந்த ஹரிசான்டல் ரோ இதுல வந்து காமனா இருக்கக்கூடிய டம் a'b அது மாறாது அதனால அது ரோ உடைய லேபிள் அடுத்து காலம் உடைய லேபிள் பாத்தீங்கன்னா c யும் மாறுது d யும் மாறுது அப்போ நம்ம கம்ப்ளீட்டா அந்த காலம் ஹெட்டிங்க ரிமூவ் பண்ணிரலாம் அப்போ நமக்கு ஆன்சர் a'b சோ செகண்ட் குவாட் உடைய ஆன்சர் a'b ஓகே அடுத்து थर्ड குவாட் எடுக்கறேன் 4 5 12 13 4 5 12 13 வந்து இந்த a'b ab c'd' c'd னு வருது சோ a'b ab ல கான்ஸ்டன்ட்டா இருக்கக்கூடிய டம் b அதே மாதிரி காலம் லேபிள்ல பாத்தீங்கன்னா c'ங்கிறது கான்ஸ்டன்ட்டா வருது சோ இந்த குவாட் உடைய ஆன்சர் b c'd So third quad B C dash. அடுத்தது f of a, b, c ங்கிறது question ல fn function கொடுத்திருக்கதால அது எடுத்துட்டு இந்த மூணு கோடோட வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணி எழுதணும் அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் சோ a'd plus a'b plus b c dash. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து draw the game map for P, f of p q r s so ipo p q r s ngiradhu inge input equal to pi idu vandu pi ngra term la varudhu values vandu 0 2 4 5 6 7 8 10 11 12 14 inda places la nam value fill pananum pi na neenga value vandu 0 nam vandu eduthukonum input ah so and the boxes la karnap map la neenga 0 ngra value fill pananum ipo nam answers paakalam ஸோ பிக்யூஆர்எஸில் பிக்யூங்கிறது நான் வெர்டிகலாக லேபிள் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ரோக்கும் வந்து பி ப்ளஸ் கியூன்னு வரும் ஏன்னா இது பைங்கிற சிம்பிள் வரதால ப்ராடக்ட் ஆஃப் சம் டேர்ம் அதாவது நம்ம மேக்ஸ் டேர்மாக எடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டேர்மோடைய மேக்ஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ அடுத்தது பி ப்ளஸ் கியூ டேஷ் பி டேஷ் ப்ளஸ் கியூ டேஷ் ஃபோர்த் ஒன் வந்து பி டேஷ் ப்ளஸ் கியூ அதே மாதிரி நீங்கள் வந்து காலமுடைய லேபிள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ங்கிறது அடுத்த ரெண்டு இன்புட் ஸோ அப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வரணும் ஆர் ப்ளஸ் எஸ் ஆர் ப்ளஸ் எஸ் டேஷ் ஆர் டேஷ் ப்ளஸ் எஸ் டேஷ் லாஸ்ட் வேல்யூ வந்து ஆர் டேஷ் ப்ளஸ் எஸ் அடுத்ததாக நம்ம இங்கே பையில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் ஜீரோ அப்படின்னு கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன் நான் ஆல்ரெடி இங்கே 0 1 2 3 அந்த மாதிரி டேர்ம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு மேக்ஸ் டேர்மாக இருக்கும் இங்கே ஸோ நம்ம வந்து ஜீரோங்கிற பிளேஸில் நான் ஜீரோ ஃபில் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஒன் வந்து இங்கே கொடுக்கல அதனால் நான் ஒன்னில் வந்து ஒன் கொடுத்துருக்கேன் த்ரீங்கிற வேல்யூ கொடுக்கல கொஷினில் ஸோ ஒன்னுன்னு போட்டுருந்தேன் டூங்கிறதுல ஜீரோ அடுத்தது ஃபோர் கொடுத்துருக்கு ஃபைவு செவன் சிக்ஸ் அந்த நாலுமே இருக்குது நாலுமே ஜீரோ ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்தது டுவெல் டுவெல் இருக்குது ஸோ புட் ஜீரோ ஒன்னுங்க அடுத்தது தேர்ட்டீனில் வந்து நம்ம கொடுக்கல அதனால் நான் ஒன் போட்டுக்கிறேன் ஃபிஃப்டீன் கொடுக்கல ஒன் போட்டிருக்கேன் அடுத்தது ஃபோர்டீன் கொடுத்துருக்கு ஜீரோ அடுத்தது 8, 11, 10 இந்த மூணு வேல்யூஸும் 0, 9ல வந்து 1 ஸோ இதுதான் நீங்கள் வந்து கேமேப்போடைய வேல்யூஸை ஃபில் பண்ணுறதுக்கான மெத்தட் இப்போ இதில் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா
இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் ஹரிசாண்டலாக வந்து எனக்கு நாலு ஜீரோஸ் இருக்குது, அந்த நாலு ஜீரோஸும் கம்பைன் பண்ணணும், குரூப் பண்ணணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்னெல்லாம் குரூப் பண்ணணும், இங்கே நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் ஜீரோஸ்லாம் குரூப் பண்ணுறோம். ஸோ ஜீரோஸ் வந்து இப்போ நான் இங்கே சொன்னதில் ஃபோர் ஜீரோஸ் இருக்குது, ஸோ ஃபோர் ஜீரோஸும் நான் ஒரு குவாடாக குரூப் பண்ணுறேன். ஸோ ஒரு குவாட் யூஸ் ஆகுது. அடுத்தது டென் அண்ட் லெவனுங்கிற பிளேஸில் ரெண்டு ஜீரோ இருக்குது, அது வந்து நான் ஒரு பேராக குரூப் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து ஜீரோஸ் இருக்குது. ஸோ அந்த எயிட் பாக்ஸஸையும் நான் வந்து ரோலிங்கிற ரூல் மூலயமா கம்பைன் பண்ணேன்னா எனக்கு ஆக்டெட் கிடைக்கும். ஸோ எயிட் பாக்ஸஸுமே ஜீரோ அப்படின்னு வருது இல்லையா, ஸோ அதை நான் ஆக்டெட்டாக கம்பைன் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஆக்டெட், ஒரு பேர் அண்ட் தென் ஒரு குவாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அதோட வேல்யூஸ் என்ன, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்டெட் ஃபஸ்ட்டுன்னு எடுத்திருக்கேன். ஆக்டெட்னா எயிட் வேல்யூஸ் வருதா, அதோடைய மேக்ஸ் டம், அதாவது நான் கேபிட்டல் எம்என் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து மேக்ஸ் டம். மேக்ஸ் டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எயிட் வேல்யூஸ் வர்றதுக்கு ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் டுவெல்லு ஃபோர்டீன் எயிட்டு டென்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் இப்படி ஃபில் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு எஸ்ன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கிது, எப்படின்னு பார்க்கலாம். அதாவது எஸ்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெர்டிக்கலாக காலம்மை ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா ஆர் ப்ளஸ் எஸ் ஆர் டேஷ் ப்ளஸ் எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற வேல்யூ வந்து மாறுது, அதனால் அதை நீங்கள் விட்டுடணும். நமக்கு எஸ்ஸுங்கிறது மாறலை, அதை நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹரிசாண்டலாக ரோஸ் பார்க்கும்போது பியோட வேல்யூ எடுத்தால் ஃபஸ்ட்டு ரெண்டு ரோவில் பி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அடுத்த ரெண்டு ரோவில் பி வந்து பி டேஷாக மாறிடுது. ஸோ அதை பியை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது க்யூ பார்த்தோம்னா க்யூ க்யூ டேஷாக மாறுது, க்யூ டேஷ் க்யூவாக மாறுது. ஸோ க்யூவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் எது சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஸு. ஸோ இந்த ஆக்டெட்டோட வேல்யூ வந்து எஸ்ஸுங்கிறது தான். நெக்ஸ்ட்டு நான் வந்து அடுத்தது குவாடுக்கு வரேன். ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வந்து குவாடு. ஸோ ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து குவாடு. இதில் என்னென்ன வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே காலமில் பார்த்தா ஆறு மாறுது, எஸ்ஸும் மாறுது. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. மீதி உள்ளது பி ப்ளஸ் கியூ டேஷ், அதுதான் உங்களுடைய குவாடுடைய ஆன்சர் பி ப்ளஸ் கியூ டேஷ். அடுத்தது பேருன்னு வரும்போது எம் டென் எம் லெவன். ஸோ பேர் வந்து இங்கே லாஸ்டில் டென்னும் லெவன் இருக்கு இல்லையா, அதை குரூப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுனா பி டேஷ் ப்ளஸ் கியூ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது, அப்படியே எடுத்துடுறோம். மேலே காலமில் பார்த்தீங்கன்னா ஆர் டேஷ் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, எஸ் வந்து மாறுது. ஸோ நமக்கு பி டேஷ் ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் டேஷ் அப்படிங்கிறது இந்த பேருடைய வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ பேருன்னு எடுக்கும்போது ஒரு வேரியபிள் தான் குறையும், குவாடில் ரெண்டு போகும், அதேமாதிரி ஆக்டெட்டில் வந்து மூணு வேரியபிள் குறையும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் நான் ப்ராடக்ட் ஆஃப் சம் இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எஸ் இன்ட்டு பி ப்ளஸ் கியூ டேஷ் இன்ட்டு பி டேஷ் ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் டேஷ், இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ கே மேப்பில் பார்த்தோம்னா ரெண்டு டைப் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும், ஒன்று வந்து பை சிம்பிள், இன்னொன்று சிக்மா சிம்பல். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் சம் எப்படி போடணும், கே மேப்பில் ஜீரோ ஃபில் பண்ணணுமா ஒன் ஃபில் பண்ணணுமா, எப்படி எப்படி குரூப்பிங் பண்ணணும், குரூப்பிங்க்கான என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்த்தோம். நான் ஆல்ரெடி வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் சம்மு, அதேமாரி கே மேப் யூஸிங் டூ வேரியபிள் த்ரீ வேரியபிள் அந்த மாதிரி வீடியோஸில் நான் ரூல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். நீங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.